யுவி ஸ்டடி சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூப்ரபேசியாவோட ஃபீமேல் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம், ஃப்ளோர் டயக்ராம் பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக வரைகிறதுக்கு, மொதல் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, மொதல் வந்து ரவுண்டாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதேமாதிரி லைட்டாக போட்டாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திக்காக போட்டாலும் சரி, முதல்ல லைட்டாகவே எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு வந்து மூணு சைடு தான் வரும், மொதல் வந்து இந்த சைடும் அதுக்கப்புறம் அந்த அந்த சைடும் அடிச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள், வந்து மூணுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னது போலவே அந்த மேலே வந்து பெட்டல் வரையணும். அதேமாரி இந்த இந்த ஒரு பட்ஸ்லேருந்து இந்த ஒரு எட்ஜிலேருந்து அந்த ஒரு எட்ஜ் கொஞ்சம் சமத்துவமாக, கொஞ்சம் கூர்மையாக இல்லாமல் கொஞ்சம் சமத்துவமாக இது பண்ணுங்கள். அதேமாரி மூணுத்தையும் பண்ணி முடிங்க, இதேமாரி வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க, நல்லா ரவுண்டாக சர்க்கிள் போட்டு ஒரு பேய் மாதிரி வரையணும். பேய்க்கு வந்து அந்த தலை முடி வந்து எப்படி இருக்கும், இதேமாரி கொஞ்சம் ஒரு வேவ்ஸ் ஃபார்மில் வந்து வரைங்க. வரைஞ்சிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு டிசைன் கொடுக்குற மாதிரி கோடு போட்டுக்கோங்க, ஒரு ஒரு இதில் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. முடித்தோடனே கண் மாதிரி வரையணும். கண் முதல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு திரும்ப ஒரு ரவுண்டு போட்டு திரும்ப அதுக்கும் மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டு நடுவில் மட்டும் ஷேடோ அடிச்சுக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் சின்ன ரவுண்டு, அது கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசு போட்டு உள்ள ஷேடோ போடுங்க. கொஞ்சம் மூக்கு மாதிரி ஒரு சின்ன இது போட்டு கொஞ்சம் வாய் மாதிரி திரும்ப ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக முடிஞ்சு கீழே கடைசியில் இதேமாரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து ஃபீமேல் ஃப்ளோரல் டயக்ராம் வந்து ஈஸியாக வரைஞ்சாச்சு. இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், ஃப்ளோரல் ஃபார்முலா வரைவோம். ஃப்ளோரல் ஃபார்முலா பிஆர் பிஇபிஆர்எல் ஆக்னோமார்பிக் ஃபீமேல் பிஏஜி போட்டு, பி வந்து பெட்டல். இது எப்படி இது பண்ணோம்னா, மூணு இருக்குது, மூணு வந்து ஜாயிண்டாக இருக்கனால யுனைட்டட்னு போட்டு மூணும் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஆண்ட்ரீசியம், ஆண்ட்ரீசியம் வந்து இதில் இல்லை, ஏன்னா வந்து மேல் ஃபீமேல்னால இல்லை, அதனால ஜீரோ போட்டுக்கிறோம். ஜைனீசியம் எத்தனை இருக்குது, உள்ளே மூணு இருக்குது. அதேமாரி இன்னிட்டர் போட்டு சுப்பீரியராக இருக்குது, அதனால கீழே கோடு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக யூப்ரபேசியாவோட ஃபீமேல் டயக்ராம் வரைஞ்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிக்கலாம்.